ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ரஹார சமன்யா. நம்ம சேனலில் இன்றைக்கி போட போகிற வீடியோ வந்துட்டு ஒரு சாட்டு ரெசிப்பியாக்கும். அவலை வச்சுட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு சாட்டாக்கும். அப்போ அவல் மிக்ஸ்சர் ஆல்ரெடி இந்த வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கு. அப்போ அந்த அவல் மிக்ஸ்சரும் அவலும் யூஸ் பண்ணிட்டு சிம்பிளான ஒரு சாட்டு பண்ணுறதாக்கும். அப்போது இந்த வீடியோ ஆதமாயிட்டாக்கும் பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு வேண்டிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கோ. அப்போ வீடியோட எல்லா ரெசிப்பியோடும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆதமே வரும். அப்போ வீடியோ பார்த்துட்டு தீர்ச்சியாக கமெண்ட்ஸும் போஸ்ட் பண்ணுங்கோ. தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு அவில் வச்சுட்டு ஒரு சாட்டு பண்ணுறதாக்கும். அப்போது இந்த மட்ட அவில் இருக்கே, ஒயிட் அவில் வேணாலும் உங்களுக்கு எடுத்துக்கலாம். மட்ட அவில், இந்த அவிலை நல்லா குதிர்க்கொன்னும் வேண்டாம், நல்லா வாஷ் பண்ணுறது. சாதாரண இந்த பேல் வச்சுட்டு தான் பண்ணுவாள். இப்போ பேல் இல்லாத சமயத்தில் அவில் கொஞ்சம் கூடி ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன் ஆக்கும். பின்ன இதில் கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட்டும் ஜாஸ்தி ஆகும். அதனால் ரெட் அவில் எடுக்கிறதானே கொஞ்சம் கூடி நல்லாயிருக்கும். அப்போ இந்த அவலை ஆத்தியம் ரைஸ் ஃப்ளேக்ஸ், இந்த அவலை ஒன்று விரத்தியாக வாஷ் பண்ணி எடுத்து வைக்கிறது. ஒரு 5 மினிட்டு ரெஸ்ட் பண்ண விட்டாச்சுன்னா இது சோக்காயிக்கும். அதில் நமக்கு சாட்டுக்கு வேண்ட பாக்கி ஐட்டம் எல்லாம் சேர்க்கிறோம். அப்போ இது ஆதம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒன்றில் வடிகட்டி வைக்கிறது, இல்லைன்னா ஜஸ்ட் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு 10 மினிட் வச்சா போரும். சாதாரணமாக சாட்டுக்கு என்னெல்லாம் வெஜிடபிள் யூஸ் பண்ணுவோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் அதை சாப் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், பீட்ரூட் ரெண்டும் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, பச்சை மிளகா, அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு கேப்சிகம், கேபேஜ் அப்படியெல்லாம் ரோவா சாப்பிடுவோன்னுண்டுனால் அந்த மாதிரி அதையும் நறுக்கி சாப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது பேசிக்கான இன்க்ரீடியன்ட் வந்து வெங்காயம், கேரட், கொத்தமல்லி, பீட்ரூட் ஆப்ஷனாக்கும். உங்களுக்கு இஷ்டமுள்ள வெஜிடபிள் இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். நம்ம சாட்டுக்கு 3 டைப்பு சட்னி தேவை இருக்கு. இது வந்துட்டு டொமேட்டோ கெச்சப்பாக்கும், இந்த ஹோம்மேட் கெச்சப்பாக்கும். இந்த டொமேட்டோ கெச்சப் அது தேவையான அளவு நமக்கு சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு ஷெஸ்வான் சோஸ், ரெடிமேடாக வாங்க கிடைக்கிறது. இது ஹோம்மேட் ஆனாலும் பண்ணிக்கலாம். ஷெஸ்வான் சோஸ், இது வந்து கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்படி கார்லிக் ஃப்ளேவர் வேண்டாம்னுண்டுனால் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்லிக் சட்னிக்கு பகரமாக இந்த ஷெஸ்வான் சோஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு இது வந்துட்டு டேட்ஸ் சட்னி, கொஞ்சம் ஸ்வீட்டான சட்னியாக்கும். இந்த சட்னி கொஞ்சம் ஒரு 12 நம்பர் டேட்ஸ் இருக்குமே, ஈந்தப்பழம் தொலி களைஞ்சதும், ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்குள்ள புளி, கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் சாட் மசாலா, இத்தையும் சேர்த்து நல்லா ஆவசியத்துக்கு வெள்ளத்தை விட்டு அரைச்சி அதை வடிகட்டி இந்த மாதிரி பேஸ்ட்டாக உங்களுக்கு வற்றிச்செடுத்தானா டேட்ஸ் சட்னி கிடைக்கும். அப்போ இது ஃப்ரிட்ஜில் உங்களுக்கு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தானால் எப்போ வேணுமானாலும் சாட் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே யூஸ் பண்ணுறத 3 சட்னி வந்து, ஒன்று ஷெஸ்வான் சோஸ், ஒன்று டொமேட்டோ கெச்சப், ஒன்று வந்து டேட்ஸ் சட்னி. இதாக்கும் இதில் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு இந்த சோஸில் கெச்சப்பில் எல்லாம் நமக்கு உப்பு போட்டிருக்கோம். அப்போ உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கிறது. இங்கே நான் ஆம்ச்சூர் பவுடராக்கும் புளிப்புக்கு பகரமாக எடுக்கிறேன். இல்லைன்னா எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கலாம். அப்போ ஏதா ஒன்றுகில் எலுமிச்சம்பழம், இல்லைன்னுட்டுனால் ஆம்ச்சூர் பவுடர் எடுத்துக்கலாம். சாட் மசாலா ஏதாவது ஒன்று சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். நம்ம டேட்ஸ் சட்னியில் ஏற்கனவே சாட் மசாலா இருக்கிறதுனால அது நான் ஆட் பண்ணிட்டுல. அப்போ ஆம்ச்சூர் பவுடரும், இது வந்து தேவையான அளவு உப்பு, இது வந்து குருமுளகு, ஜீரகம், தனியா மூணுமா சேர்த்து வறுத்து பொடிச்ச பவுடராக்கும். அப்போ ஆவசியமான அளவுக்கு ஸ்பைஸ்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தனியா ஜீரா பவுடர், ஆம்ச்சு, உப்பு, இது தேவையான அளவு லாஸ்ட்டு பார்த்து சீசனிங் வேணுமானா உங்களுக்கு சேர்த்துக்கலாம். இனி நமக்கு ஃபைனல் டச்சுக்கு வேண்டது காரா பூந்தி, இல்லைன்னா சிபிடாவாக்கும். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான சிபிடா, அதான டீப் ஃப்ரை பண்ணாமல் எப்படியாக மிக்சர் பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். அப்போ இந்த அவல் வச்சு, அவல் கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லை பொரிகடலை எல்லாம் இருக்குது. அப்போ அந்த மேலே ஒரு சீசனிங்குக்கு வேண்டிட்டு நம்ம எப்பொழுதுமே ஒரு சேவ் யூஸ் பண்ணுவோம். அந்த சேவுக்கு பகரமாக நமக்கு இந்த சிபிடா
ரைஸ் ஃப்ளேக்ஸோடு மிக்சர் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இது மேலே கார்னிஷுக்கு இது வச்சுக்கலாம். அப்போ இந்த மிக்சர்லேயே சாட் மசாலா, பெருஞ்சீரகத்தோடு பொடி, அதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் சேர்த்துருக்கு. அப்போ நீங்கள் அந்த வீடியோவும் பண்ணி பாருங்கோ, அந்த வீடியோ பார்த்தானே உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி அந்த சிவடாவும் எடுத்து வச்சுக்கலாம் லாஸ்ட்டு கார்னிஷுக்கு. இப்போ நமக்கு இந்த அவல வச்சுட்டு எப்படியாக்கும் ஒரு ஹெல்தி சாட் பண்ணலாம்னு பார்க்குறோம். இந்த அவல் வந்து 10 மினிட்டு தண்ணியெல்லாம் வடிஞ்சு ரெஸ்ட் பண்ண வச்சாச்சு. இப்போ தான் நல்லா உதிர்ந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த அவலில் நமக்கு ஓரோன்னா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம். Thank you.